தாண்டவம் சரியான விழிப்புணர்வு படம், எல்லாருடைய கவனத்தையும் இழுத்தது, எல்லாராலையும் பேசப்பட்டது. இதுல வந்து முதல் முதலா மைனாரிட்டியை டச் பண்ண படம் அப்படின்னு கூட ஒரு பெருமை அடைஞ்சிருச்சு. அதாவது இந்த படத்துல நடிச்சவங்க வந்து இந்த வெளியில கிடக்குற மிஷினரிங்க தான் ரொம்ப இந்த பணத்துக்காக அலையிறதுங்க, நிறைய அந்த துட்டு போலி பாதிரியாருங்க இப்படியாப்பட்டவனுங்க தான் இதுல வந்து குறை சொல்லுவானுங்களே தப்ப, ஒரிஜினலா ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்டினா இருந்தா அவங்கெல்லாம் இதெல்லாம் உண்மையே கண்டுக்கல, குற்றம் பண்றானுங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ப்ராடு பண்றானுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரிச்சர்ட் ரிஷின்றவரு ஒரு கிறிஸ்டின் தான் ஹீரோ, இது இல்லாம வில்லன் கௌதம் மேனன் ஒரு கிறிஸ்டின் தான். ஆனா இவங்க எல்லாம் எதுக்காக வந்து ஒரு மோகன்ஜியினுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம சொல்லலையா இந்து மதத்துல எவ்வளவு திருடுக்கம் நடிங்க இருக்காங்கன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க இதுல எவ்வளோ ப்ராடுங்க, எல்லாம் துட்டுக்காக தான் இப்போ எல்லாம் சால்ரா போட்டுக்கிட்டு இருக்குதுங்க வெளிநாட்டு பணத்துக்காகன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த கருத்து அவங்களுக்கு ஏற்புடையதா இருக்குது. இந்த நிலையில படம் வெளியே வந்துச்சு, பேசப்பட்டுச்சு, நல்ல நீதிபதியும் நம்மளுக்கு ஆதரவான ஒரு குரலை எழுப்பின கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து தல அஜித் தன்னுடைய குடும்பத்தோட மனைவியோட போய் படத்தை பார்த்தாரு, மச்சினனுடைய நடிப்பை வெகுவா பாராட்டினாருன்னாங்க, மோகன்ஜியை கூப்பிட்டு இப்ப தனியா ஒரு பாராட்டுதல் தெரிவிச்சாருன்னு சொன்னாங்க. அதனால தல அஜித்துக்கெல்லாம் கூட கொண்டாட்டம் ஆகி போச்சு. இவருடைய படத்துக்கு வந்து இப்ப அந்த ரசிகர் கூட்டமும் சேர்ந்து நிறைஞ்சு வடிஞ்சிருக்கு. அதனால இந்த சாலினி பாராட்டின, மனதார பாராட்டின சாலினி அஜித் அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் சார்பாகவும் இந்த மோகன்ஜி சார்பாகவும் இந்த இந்துக்கள் சார்பாகவும் ஒரு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.